வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் செமையாக இருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே, டைம் வந்து கரெக்டாக 2:50 ஆயிடுச்சு. கும்பல் லேட் ஆயிடுச்சு சொல்லி முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகும்போது எங்கள் அட்டிக்கு தான் வந்திருக்கோம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ரோடை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் பெசன் நகர். பெசன் நகரில் இன்னைக்கு நம்ம ஃபுட் ஹண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு கடை டிசைட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் மைண்டில், ஒரு பர்கருக்கும் ஒரு டெசர்ட்டுக்கும். பர்கர் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த மஞ்ச கடை தான் வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. மஞ்சா கலர் நான் இங்கே பர்கர் சாப்பிட்டு நீ சாப்பிட்ருக்கியா? நீயும் வாப்பா முன்னாடி வாங்க, உள்ள வரும் போது சொல்றாங்க, வர கம் ஹாய் ஹாய் மட்டும் சொல்லிட்டு NYC Hot Dog இது. இதுலேயும் நாங்கள் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பர்கரில் அவங்ககிட்ட வந்து சிக்கன் அண்ட் லேம்ப் இருக்குது. ஹாட் டாக் நான் சரியாக கேட்குறேன், ஏன்னா எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க. ஹாட் டாக் எனக்கு வந்து ரெட் சாஸும் மஸ்டர்ட் சாஸ் இருக்கும். மஸ்டர்ட் சாஸ் தெரியல சார், நான் மேலே வந்து நான் பார்க்கும்போது இங்கே இருந்துச்சு, மூணு சாஸ் இருந்துச்சு. மஸ்டர்டு, ஹாட் சாஸு, கெச்சப், இது பார்க்கும்போது எனக்கு நாண்டோஸ் நான் கூட வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாண்டோஸ் மாதிரி இருந்து சென்னை இனிமேல். இது வந்து பெரி ஃபிஸ், இது வந்து சோடா பேஸ்டில் இருக்குது. ஆர்டர் பண்ணி ஒருத்தர் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, தொண்டை வத்தி போச்சு, ஒரு சிப்பு முடிச்சுக்கோ. ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, சார்கோல் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க அவங்க. சரி, இதில் ஃபஸ்ட்டு நான் சிப்பு வாய் வந்து கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸ்லி சிரப் மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சிரப்பு, அப்புறம் சோடா வாட்டர் ஆர் ஸ்ப்ரைட் எனி திங் போட்டிருக்காங்க, டீசெண்டாக இருக்குது. சரி, நம்ம ஆர்டர் பண்ணதில் ஹாட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாசேஜ் கொஞ்சம் சாஸியாக இருக்குது, ஐ மீன் லைக் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அது எப்பவும் சாசேஜ் அப்படி தான் இருக்கும். பன்னு பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. பன்னு கீழே இது போட்டிருக்காங்களா, ரிலீஸ் இருக்குவா? இல்லை மஸ்டர்ட் சாஸ், மஸ்டர்ட் மஸ்டர்ட் சாஸ் இங்கே ரிலீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ மஸ்டர்ட் உள்ளே இருக்குது, நம்ம இதை போட தேவையில்ல. ஹாட்டாகோட ஃபுல் பைட்டில் முடிச்சிடலாமா? அதை அப்படின்னா கிடைக்கிறது தான், பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பைட் போவோம். சேர்ஸ் மட்டும் கடிக்கும் போது சாஸோட டேஸ்ட் வருது, ப்ளஸ் அந்த சாஸ் சாஸ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மஸ்டர்ட் ப்ளஸ் ரெடிஷ் இருக்காது, அதனால தான் டேஸ்ட் இருக்கும். தெரியுதா? ஸோ ஹாட் டாக் நல்லா புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாட் டாக் புக் பண்ண பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஹாட் டாகோட மீட்டி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஹாட் டாக் செம்ம ஜூஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில கடையில் நான் சாப்பிட்ருக்கேன், நான் ஒரு சில கடையில் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹாட் டாக் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இதில் ட்ரையாக இல்லை, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஹாட் டாக் இஸ் ஜூஸி, பிரெட் கேன் பி கொஞ்சம் தின்னா அமிச்சு நல்லா இருந்த மாதிரி. பட் பிரெட் இஸ் ஓவர் டாமினேட்டிங்காக தான் நான் சொல்லுவேன். ஹாட் டாக் ஓவரால் ஒர்த்தான ஹாட் டாக். அடுத்து சாப்பிட்லாமா? சாப்பிடுச்சு. பர்கர் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பர்கர் மேலே ஆஃப்டர் என்ன ஸ்டோரி 6 ஆரம்பித்தாங்க, இப்போ சாப்பிட போனேன். பார்பிக்யூ சிக்கன் பர்கர், தெரியுதா? இதுலேயும் பார்த்தா கொஞ்சம் பன்னு பெருசாக தான் தெரியுது. ப்ளீஸ், பன்னு வந்து கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். மேயோ, ஆலப்பினோ பிக்கிள்ஸு, பார்பிக்யூ சிக்கன் பேட்டி, அப்புறம் வந்து கேரமலைஸ்ட் அனியன், ஆம்லேட், எப்பவும் போல் ஆப்வியஸ்லி லெட்யூஸ், மறுபடியும் மேயோ தான் இருக்குது, அப்புறம் பன்னு, பண்ணுக்கு மேலே ஒரே ஒரு பிக்கிள். சரி, எடுத்துருவோம்மா சுவாட. பார்பிக்யூ சாஸ் பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த பிக்கில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம், ஏன்னா உள்ள ஆல்ரெடி பிக்கில் இருக்குது. பர்கர் பார்த்தா வேறு லெவல் டெம்ட்டிங்காக இருக்குது. பர்கர் பர்கர் கொஞ்சம் பெருசு தான், சாலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். சேர்ஸ் மக்களே. இதுதான் பேட்டி, வேற லெவலில் இருக்கிற பேட்டி. பேட்டி வந்து எப்படி சொல்றது, கிரில் பண்ணிக்கணும், ஆப்வியஸ்லி கிரில்டு தான், கிரில் பார்பிக்யூ கிரில் சிக்கன் இருக்கு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, பேட்டியும் கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் அந்த கேரமலைஸ்ட் ஆனியன் போட்டுருக்காங்க, ஆனியன் கேரமலைஸ் பண்ணி செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கு பர்கர் கூட செம்ம கிக்கு தருது. மொத்த காம்பினேஷன் பார்பிக்யூ சாஸ் இஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, அப்புறம் வந்து பேட்டி வேற லெவல், பேட்டி செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. மயோ வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. பர்கர் வேற லெவல் இருக்குது, மஸ்ட் 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 ட்ரை. செம்ம ஒர்த்து. சேர்ந்து ரெண்டாவது போயிட்டு சிக்கன் பார்பிக்யூ பர்கர் வேற 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 லெவல். லாஸ்ட் போயிட்ட முடிவோம் மஸ்டர்ல நல்லா முக்கிய. சீரியஸ்
தொழுது கேட்டா குட்டி சவரு, அதே மாதிரி சென்னை ஃபுட் கேஸ், சென்னை ஃபுட் கேஸும் கேட்டா பெசன்ட் நகர் இல்லைன்னா அடையாரு. இது ரெண்டு தான் சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்பாட் என்னாச்சு யோசிச்சுட்டு இருந்தோம், சரி ஏன் நம்ம பெசன்ட் நகர்லயே முடிச்சிடலாம், இந்த விளாகை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அட்டி விளாகா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்பாட்டும் பெசன்ட் நகர்ல ஆக்சுவலாக டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய, எங்க போலாம் டெசர்ட்டுக்குன்னு. செந்தமிழுக்கு பிடிச்ச ஃப்ரோயோ லேண்டுக்கு வந்தாச்சு, பிடிச்ச இல்லை டெசர்ட் பிடிச்ச செந்தமிழுக்கு போயிட்டேன். டெசர்ட்னாலே செந்தமிழ் பிடிக்கும். ஸோ செந்தமிழ் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஸ்பாட் வந்து ஃப்ரோயோ லேண்டு. அங்கே வந்திருக்கோம். ஃப்ரோயோ லேண்ட் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரோசன் யோகர்ட் லேண்ட், அவ்வளோதான். பாரியா ஜிம்மு பண்ணுறவங்க இந்த டயட்டில் இருக்கவங்கலாம் யோகர்ட் நிறைய சாப்பிடுவாங்க, இதுவும் நிறைய சாப்பிடுவோம் நினைக்கிறேன். பர்மிஷன் கேட்டாச்சு, இன்னும் நாங்கள் போய் விசாரிக்கும் போது சொன்னாங்க செல்ஃப் சர்வீஸ் மாதிரி, நாங்கள் அந்த அட்வென்ச்சரை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இதான் ஸ்டெப், மொத்தம் மூணு ஸ்டெப் நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வெல் பண்ணலாம், ஸ்வெல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணுவோம்ல ஐஸ்கிரீம் ஸ்வெல். ரெண்டாவது வந்து டாப் இட்டு, டாப்பிங்னா வந்து நம்ம டாப்பிங்ஸ் போடணும். மூணு வந்து வெயிட் பண்ணி காசு காசு கட்டி தான் ஆகணும். கப்பில் மூணு டிஃப்ரெண்ட் கப் வச்சுருக்காங்க, கப்பு வேணுமா இல்லை டப்பு வேணுமா, மீடியமாக இருக்கிறது எடுத்துக்கோ. சரி மக்களே, ஸ்டெப் ஒன் ஃபைட். நிறைய ஊற்றிக்கணும், பரவாயில்ல ஊற்றுவோம், சைடில் ஊற்றுறோம், மேலே ஊற்றுறோம், டேஸ்ட் நல்லா இருக்காது. கேமரா காட்டலாம்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி டாஃபி. வாரி துப்பிடுச்சு பார்த்தீங்களா, ரவுண்டே வர மாதிரி இருக்கு. ஏ மூணே போதுண்டாங்க பாரு, மூணு தான். இது வந்து பீச் சார்பே யோகர்ட் தேவையில்ல, அன்லிமிட்டடாக எவ்வளோ தான் வாங்கிக்கலாம், ஆனால் ஒரு கிராமுக்கு வந்து ஒன்றே காட்டுவோம். சரி நம்ம வந்து தெரியுதா, மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம போய் டாப்பிங் போடுவோம். சாப்பிடும்போது இப்படிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, சும்மா வீடியோக்காக இருக்கிறோம். ஸ்டெப் மூணு ஒன்று முடிஞ்சிச்சு, ஸ்டெப் டூ ரவுண்ட் டூ ஃபைட். ஒன்று போடுமா ரெண்டு போடுமா? போடுங்க ரெண்டை போடுங்க, எதாவது ரெண்டு இருக்கிறேன், நானும் சாப்பிட்றேன். எனக்கு ஒன்று சரவணாக்கு ஒன்று சாப்பா பால்ஸு போடுவோம், அது ரொம்ப நல்லா நல்லா இருக்காது. One eternity later. நாங்க வாங்கிருக்கிறது இவ்வளவுதான். ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ முடிச்சாச்சு. ஸ்டெப் த்ரீ என்ன? இதுதான் முக்கியமான ஸ்டெப். எவ்வளோ கிராம்ஸ் பார்த்தீங்க? 332 கிராம், 12 கிலோ மேலே போயிடுச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 415 ரூபாய். அண்ணன் டெசர்ட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. மூணு ஸ்டெப்பில் ரெண்டு ஸ்டெப் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, மூணாவது ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, காசு கட்டுற ஸ்டெப்பு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உருகிடுச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் தம்ப்நெயிலுக்குலாம் போகிறதுக்கு, அதனால லேட் ஆகிடுச்சு. இதில் வேறு ஒருத்தர் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. சியர்ஸ். சாக்லேட் ஃப்ளேவர் தான் சாப்பிட்டு, ஃப்ரெஷ்ஷான ரொம்ப க்ரீமியான யோகர்ட். ஆனால் இது யோகர்ட் பார்த்தா ஐஸ்கிரீம் வாங்க 400 ரூபாய்க்கு இந்த ஐஸ்கிரீம் ஒருத்தா நம்ம வாங்கணும்ல, நம்ம தான். அதாவது நீங்கள் ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய் வரும், 150 ரூபாய்க்கு ஒருத்தான் ஐஸ்கிரீம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சார் நம்ம பேசாமல் ஒன்று தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வீடியோ, எடுத்துகிட்டு வந்து வீடியோ, எடுத்துகிட்டு வந்து வீடியோ அப்படின்னே பண்ணுற. ஆனால் இவ்வளோ குடிக்கணும்னு யாருமே தெரியாது. சாக்லேட் ஒவ்வொரு ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். ம், ஸ்ட்ராபெரி இது நல்லா யோகர்ட் இருந்துருக்கு, நல்லா இந்த தயிர் இது நல்லா தெரியுது. தயிர் தான் நம்ம ஊரில் அதை யோகர்ட்னு சொல்லி இது பண்ணுறாங்க, ரொம்ப திக்கான யோகர்ட், செம கன்சிஸ்டன்சி இருக்குது. இவ்வளோ இவ்வளோ இது ஆயிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு, அனுப்புங்க இன்னுமே அப்படியே இருக்குது, அவ்வளோ திக்காக இருக்குது. அப்புறம் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டெசர்ட் லவர்ஸ்லாம் இது ஒரு நல்ல ஸ்பாட்டு தான். எல்லாரும் 6 கிலோவில் போயிட்டு நிறையா வாங்கிட்டு வந்துடுவாங்க, அப்புறமா பில்லை பார்த்தோம்னு தெரியும் அதிகமாகிடுச்சுட்டு, அது மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம பிடிக்கணும்ல, அது வந்து ஐஸ்கிரீமாக கொடுத்துருந்தாங்க, இன்னும் செம்மையாக இருக்கும். யோகர்ட்னால இட்ஸ் ஓகே, அப்படியே சாப்பிடலாம். இதோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான டெசர்ட் ஐஸ்கிரீம் பதிலாக ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு ஒருத்த மட்டும் கடைசியில் இருந்தோம், அது யாருன்னா நம்மால் தான். தயிர் யோகட் ஷேக் எங்களை மாதிரி நல்லா கொடுக்குறேன்னு இது மாதிரி தராங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே கப்பில் வாங்கி வச்சுங்க, தனித்தனியாக பொறுமையாக வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டோம், டெசர்ட் வந்து இப்படி கிடைக்கிது அப்படின்னு. ஆமாம், பார்த்தோன்னே டக்குனு ஹைப் ஆகிட்டோம், ரொம்ப டெம்ட் ஆகிட்டா சார் எல்லாத்தையும் வாங்கி டப்புனு சாப்பிடலான்னு பார்த்தோம். அதனால் அந்த கப்பு நீங்களும் பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒன்றா சாப்பிடுறேன், இல்லைடா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். சரி, இது அப்படியே யோகர்ட் மில்க் ஷேக் சரவணர் சொன்னார்ல, அப்படியே குடிச்சு முடிப்போம். லாஸ்ட் ஸ்டெப்பு
ஸ்மெல்லு வந்து சூப்பர் நைஸாக இருக்குது. ஒரே யூரோப்பியன்ஸ் இருக்காங்க சத்தமாக பேசுறதா கேட்குற போகிறாங்க. பட்டர்ஃப்ளை பற்றியா? பட்டர்ஃப்ளை பீன் இல்லை கிரிஞ்சு கட்டன்.